ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோ லோகோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். அதே மாதிரி தான் முகேஷ் அம்பானியும் அவரோட எல்லா பிஸ்னஸ்க்கும் தனிப்பட்டு ஒரு நேம் தனியாக தெரியணும்னு நினைப்பார். ஓகேவா? அதனால் அவரோட எல்லா பிஸ்னஸ்க்கும் நேம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், லைஃப், ஜியோ எல்லாமே இந்த பேரெலாம் நம்ம கேட்டிருக்க கூட மாட்டோம். இது நான் இப்போ எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஜியோ இந்த ஜியோ வந்து எது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மெயின் பிஸ்னஸ் வந்து ஆயில் பிஸ்னஸ். அவர் வந்து ஆயில் பிஸ்னஸ்லேருந்து அந்த ஜியோ நேம் கான்செப்டை உருவாக்குனார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் நேம் வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட். ஆயில திருப்பி மிரர் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தா ஜியோன்னு வரும். அதை உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அவர் இந்த மெத்தடை உருவாக்கி தான் ஜியோன்னு ஒரு நேமை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினார். ஓகேவா? வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.